ஹலோ வணக்கம் 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 மா சொல்லுங்க உங்க பேர் என்ன எங்க இருந்து கால் பண்றீங்க தஞ்சாவூர்ல இருந்து பேசுறோம்ங்க ஓகே மா தஞ்சாவூர்ல இருந்து உங்க பேர் பேசிக்கி பார்க்கணும் ஓகே மா உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க 26/11/2011 உத்தர நட்சத்திரம் சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் ரிஷப லக்னம் ஓகேமா உங்களுடைய பேத்திக்கு என்ன க்வெஸ்சன் கேட்கணும் நம்ம குருஜி கிட்டயே கேள்வி கேளுங்க வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள்மா நல்லா இருக்கீங்க வணக்கம் குருஜி வணக்கம் குருஜி நல்லா இருப்பீங்கமா நல்லா இருப்பீங்கமா வாழ்த்துக்கள்மா அதான் என் பேத்தி ஜாதகம்ங்க ஆமா ரிஷப லக்னம் சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் ஆமாங்க நல்லா சொல்லுங்கமா என்னமா குறிப்பா ஏதாவது கேட்கணுமா நல்லா இருக்கு ஜாதகம் எனக்கு நிறைய சந்தேகம் இருந்தாலும் இந்த டயத்துல கேட்க முடியாது செவ்வா வந்து மூணுல நீச்சமா இருக்கிறதுனால எனக்கு அது ஒரு கவலை நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க ஏழு குறை நீச்சம் 30 வயசுக்கு மேல கல்யாணம் ஒண்ணு அதனாலதான் அது சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா அது ஒண்ணு அஞ்சாம் இடம் ஒண்ணு 7, 12 அந்த இடங்கள்லாம் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குங்க நீங்க உங்க ஜோதகத்தை வச்சு நாங்க இது பண்ணி பாக்குறதுனால அம்மா சுபத்துவம் சூட்சுமோலன்னு ஒரு தியரி ஒரு கோட்பாடு சொல்றேன் இல்லையா அந்த கோட்பாட்டின் அடிப்படையில லக்னாதிபதி நீச்சமானாலும் நீச்சபங்கமாக இருக்கிறது மிகப்பெரிய யோகம் நீச்சபங்கமான லக்னாதிபதியோட தசை வரப்போறது இல்லை 100-120 வயசுக்கு பிறகுதான் சுக்கர தசை வருகின்ற அமைப்பு இருக்கிறது இந்த அமைப்பின்படி 3ஆம் அதிபதி நீச்சமானாலும் அவர் வந்து அங்கே அம்சத்துல வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய யோக அமைப்பு தனித்து நீச்சமாகின்ற பாவத்துவம் இல்லாத ஒரு தசை வந்து கெடுதல்களை செய்யாது அப்படின்னு சொல்றேன் அதை விட இன்னொன்னு முக்கியமா சொல்லிடுவேன் தசை வரணும் இல்லையா செவ்வாய் தசை உங்க பேட்டிக்கப்ப வருதே இப்பதான் வரப்போகுதுங்க அது இந்த இது சந்திர தசை முடிஞ்சு செவ்வாய் தசை வரப்போகுது அப்ப என்னமா வயசு அப்ப 15க்கு மேல இருக்கும் நான் நினைக்கிறேன் சரி செவ்வாய் தசை முடியும் போது என்ன வயசு இருக்கும் 22 வயசுக்கு மேல ஆயிடுங்க ஜோதிடத்தை எளிமையா புரிய வைக்கிறேன் கேள்வி கேக்குறதுக்கு மன்னிச்சுக்கங்க பரவாயில்லைங்க கேளுங்க உங்க பேத்திக்கு எத்தனை வயசுலமா கல்யாணம் பண்ணுவீங்க நாங்க பொதுவா எங்க வீட்ல என் பொண்ணுக்கு 21 வயசுக்கு பண்ணிட்டோங்க சரி எப்படி இருந்தாலும் 22 வயசு ஆயிடும் இல்லையா ஆமாங்க ஆமாங்க 22 வயசோட இந்த பெண்ணுடைய நீச்ச செவ்வாய் தசை முடிஞ்சிருச்சு இல்லையா அந்த தசையின் பலன்கள்ல தான் நடக்கும் அதே நேரத்துல அந்த ஆதிபத்தியம் பலவீனப்படும் என்பது உண்மைதான் ஆனா இந்த செவ்வாய் தசை நீச்சமான செவ்வாய் தசை ஒரு நடுப்பகுதியில அவளுக்கு திருமண காலத்திற்கு அப்புறமா ஒரு 30-40 வயசுல வந்தா அவளுடைய 7ஆம் இடம் கணவன் பலவீனப்படுவார் வாழ்க்கை பலவீனப்படும் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தையா லக்னாதிபதி நீச்சபங்க ராஜயோகத்தோட அமைஞ்சு செவ்வாய் வந்து ஏழுக்குடையவர் நீச்சமானாலும் அவருடைய தசை 22 வயசுல முடிய போகுதுங்க அப்ப அதற்கு பிறகுதான் திருமணம் நடக்க போகுது எந்த ஒரு தசை எந்த ஒரு கிரகமுமே தன்னுடைய பலனை செய்வதற்கு அதனுடைய ஆளுமை வருடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய அதனுடைய தசை வரணும் அப்படி வந்தா தான் அது ஒரு அமைப்பு ஆகவே இந்த அமைப்புல வந்து நீங்க வந்து செவ்வாய் தசை முடிஞ்சிடுறதுனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் லக்னாதிபதி வலுவாகவே இருக்கிறார் இன்னொன்று சூரியன் சொல்லுங்க படிப்பும் நல்லா இருக்குமா இந்த சூரியன் சனி சூரியன் நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அதனால அது ஒரு சந்தேகம் அங்கே சுக்கிரன் சுபத்துவமாக இருக்கிறது ஒரு அது ஒரு அதற்கு ஒரு விதிவிலக்கு அதே மாதிரி சனி தசை வரும்போது தகப்பனாருக்கு வந்து கஷ்டம்தான் சனி தசை வரும்போது இந்த பொண்ணுக்கு சனி தசை வரும்போது 50 வயசு தாண்டிடும் அப்ப தகப்பனாருக்கு என்ன வயசுன்றதை பாத்துக்கங்க தசை புக்திகள் அடிப்படையில தான் இப்ப சனி தசை நடுவுல வந்தா தகப்பனாருக்கு கஷ்டம் தான் தகப்பனாருக்கு சிக்கல் தான் எல்லா கிரக அமைப்புகளையும் நீங்க தசாபக்தி அமைப்புகளோட தான் நீங்க ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும் இந்த அமைப்பின்படி நான் அடிக்கடி சொல்லுகின்ற 8/12 சுபத்துவமாக இருக்கிறது புதன் சம்பந்தப்பட்ட இந்த கல்வியில வந்து கணக்கு சம்பந்தப்பட்ட கல்வி இது கணிதம் சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படிப்பை வந்து படிக்கிற ஒரு ஆர்வமாக படிக்கின்ற குழந்தை அது இப்போதைக்கே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட குழந்தைக்கு இப்பவே 9 வயசு ஆயிடுச்சு 8/12 சுபத்துவமாக இருக்கிறதுனாலையும் அடுத்து ராகு தசை நடக்க போறதுனாலையும் மிக மிக முக்கியமான பருவத்தில் குரு தசை நடக்கிறதுனாலையும் இந்த குழந்தை தூர இடங்களில் படிச்சு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களில் செட்டில் ஆகின்ற யோக குழந்தைமா லக்னாதிபதி நீச்சமாகி நீச்ச பங்கமானாலே 40 வயதுக்கு பிறகு வாழ்க்கை நன்றாகத்தான் இருக்கும்னு சொல்றேன் புரியுதுங்களா அதே மாதிரி 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறப்ப அந்த சகோதரனுக்கு எதுவும் பாதிப்பு இருக்காதுங்களே சகோதரனா சகோதரியா பிறந்தா இல்லம்மா அதெல்லாம் அப்படி எல்லாம் ஒண்ணு சகோதரனா சகோதரியா பிறந்தான்னு சொல்றீங்கல்ல எத்தனை சகோதரன் சகோதரி இன்னும் பிறக்கலைங்க இனிமேதான் அவன் அதுக்கு பயந்துட்டா இன்னொன்னு பெத்துக்காம இருக்கிறா யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு
பெத்துக்காம இருக்கறன்றத நான் ஒத்துக்க மாட்டேன். கடவுள் கொடுக்கல, பரம்பொருள் கொடுக்கல. பெத்துக்கிறது உங்க கையில இல்ல. ஏன்னா அது அடுத்த யாரோ சொன்னாங்களா, வள்ளுவர் யாரோ சொன்னாங்கன்னா அடுத்த குழந்தை மூணாவதுல செவ்வாய் இருக்கிறதுனால சகோதர தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுதான் காரகோ பாவனாஸ்தி. மூணுல செவ்வாய் இருக்கிறோடைய பலனை நீங்களே சொல்லிட்டீங்க. அதோடைய பலனும் இப்போது நடந்துகிட்டு இருக்கு. இப்பவே குழந்தைக்கு 10 வயசு ஆயிடுச்சுமா, தாயோ தகப்பனோ இந்த குழந்தையோ எனக்கு தம்பி தங்கச்சி வேணும் எனக்கு பிள்ளை வேணும்னு தாயோ தகப்பனோ பெற்றுக்கவே முடியாதுமா. எத்தனையோ பேர் வந்து காலம் கால கால பருவத்துல ஒரு கல்யாணம் ஆகி 3 வருஷத்துக்குள்ள பிறக்கிற குழந்தைய வந்து 2 தடவை 3 தடவை அபார்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குழந்தையே இல்லைன்னு 15 வருஷமா கோயில் கோயிலா சுத்துறவங்க எல்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்கம்மா. குழந்தை பிறப்பு என்பது கூட உங்க கையில கிடையாதுமா, எந்த கணவன் மனைவி கையில கிடையாதுமா, அது பகவான் கொடுக்கறது, பரம்பொருள் கொடுக்கறது. ஆகவே நீங்க உங்க வாயால சொல்லிட்டீங்கன்னா ஏற்கனவே பலன் சொல்லியாச்சுமா. அதனால அதுதான் அதுதான் அந்த மூன்றாம் இடத்து செவ்வாயுடைய பலன்மா. காரகோ பாவனாஸ்தி, மூன்றாம் இடத்துல அவர் பாபத்துவமா இருக்கிறதுடைய பலன் அதுதான். ஆகவே வாழ்த்துக்கள் எல்லா விதத்திலும் நல்லா இருப்பாங்கம்மா. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் குருஜி. நேரம் உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க குருஜி? வணக்கம் குருஜி, நான் குருவாஞ்சேரி இருந்து பேசுறேன். வெங்கடேஷ் பேசுறேன் குருஜி. ஓகே வெங்கடேஷன் சார், யாருக்காக பார்க்க போறீங்களோ அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. எனக்காக தான். உங்க டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் 1985. ஆமா. பிறந்த நேரம் ராசி? பிறந்த நேரம் 7/24. 7/24 இரவு. விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம். விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம். மீன லக்னம். மீன லக்னம். ஓகே சார், உங்களுக்கு என்ன கேள்வியோ நம்ம குருஜி கிட்ட கேளுங்க. ஓகே. வாழ்த்துக்கள் வெங்கடேஷ். வாழ்த்துக்கள் வெங்கடேஷ், ரொம்ப நல்லா இருப்பீங்க. வணக்கம் குருஜி. நான் ரொம்ப தீவிரமான ஃபேன் குருஜி. நாங்க வார வாரம் உங்க இதை வந்து ஃபேமிலியோட பாப்போம். நான் ரொம்ப ட்ரை பண்ணிருந்தேன். கிடைச்சிருச்சுல, இன்னைக்கு சந்தோஷம். ஆமா குருஜி, ஆமா குருஜி, ரொம்ப சந்தோஷம் குருஜி. சொல்லுங்க. நல்லா இருக்கு. இப்ப எனக்கு ஒரு 4 கேள்வி குருஜி. சொல்லுங்க. சொந்த வீடு எப்ப குருஜி, அது அமைப்பு எப்ப ஏற்படும்? 2022 சுக்கிரதசு ஆரம்பிச்சோம்னா 2023 ஆண்டு சொந்த வீட்டுல இருப்பீங்க. சுக்கிரதசு ஆரம்பிக்கப்படுது. 2023 சொந்த வீட்டில் இருப்பீங்க. 2022 அக்டோபர்லயே அதற்கான அமைப்புகள். 2023 உறுதியா சொந்த வீட்டில் இருப்பீங்க. அடுத்த கேள்வி. ஏன் சுக்கிரதசு சுபத்துவ சுக்கிரதசு ஆரம்பிக்குது. நம்ம கையில இல்ல, அடுத்த வருஷம் பிளான் பண்ணுங்க. பிளான் பண்றதே அடுத்த வருஷம் செப்டம்பருக்கு பிறகுதான் பண்ண முடியும். அடுத்த வருஷம் செப்டம்பருக்கு பிறகுதான். ஆக 1.5 வருஷம் ஆயிடுது. நிகழ்ச்சியில இல்ல, 2019 லாஸ்ட் எங்க ஒய்ஃப் பேசினாங்க குருஜி. அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கல. பொதுவா வேற ஏதாவது கேள்வி இருக்கா, டக்குன்னு சொல்லுங்க. பூர்வீக சொத்து எல்லாம் வாய்ப்பு இருக்குங்களா குருஜி? பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அப்புறம் வந்து ஷேர் மார்க்கெட்ல யூஸ் பண்ணா ஜெயிக்கலாமா? அது மட்டும் இந்த அமைப்பு படி நிச்சயமாக. இப்ப நீங்க கேக்குற கேள்வி எல்லாத்துக்குமே நான் பாசிட்டிவா தான் பதில் சொல்லுவேன். பூர்வீக சொத்து உங்களுக்கு சிம்மம் வலுவாகி, அதாவது சிம்மத்தில் சுக்கிரன் செவ்வாய் அமர்ந்து சிம்மம் சுபத்துவமாகி, சிம்மாதிபதி வந்து 7ஆம் இடத்துல அருமையான யோக அமைப்பில் இருக்கிறதுனால, உச்ச புதனோடு இருக்கிறதுனால உங்களுக்கு பூர்வீக சொத்து நிச்சயமாக கிடைக்கும். எப்போ கிடைக்கும்னா, அதுவும் நான் சொன்ன மாதிரி 2024 தான் கிடைக்கும் இந்த அமைப்பின்படி. அடுத்து வந்து நீங்கள் கேட்டது வந்து ஷேர் மார்க்கெட். இனிமே வந்து ஷேர் மார்க்கெட்டில் இதில் வந்து என்னென்னா, ரொம்ப பேராசப்படாதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் ஏற்ற இறக்கங்களோட ஒவ்வொரு தசாபக்தியின் அடிப்படையில் தான். 8ஆம் அதிபதி சுபத்துவமாகி 6ஆம் வீட்டோடு இருந்து 12ஆம் அதிபதியை பார்க்கிறார். தன லாபாதிபதியாகிய தன பாக்கியாதிபதியாகிய 2/9 குடையரோட சேர்ந்து பார்க்கிறார். ஆகவே உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் 2024 பிறகு நல்ல பலன்கள் நடக்கும். சூரியன் சுக்கரன் செவ்வாய் இந்த அமைப்பில், சுக்கரதசையில் சூரிய சந்திர செவ்வாய் பக்திகளில், அதே அமைப்பில் ராகு வரும்போது உங்களுக்கு சில நெகட்டிவ் வரும். எப்போவுமே ஒரு தசை வந்து முழுக்க முழுக்க நன்மைகளையும் முழுக்க முழுக்க தீமைகளையும் செஞ்சிடாது. ஆகவே இந்த அடிப்படையில் ஜோதிட ஆர்வம் அல்லது அறிவு இருந்தால் ஒவ்வொரு தசாபக்தியிலும் என்ன நடக்குன்றதை கணிச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கணும். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். 12ஆம் இடத்தோடு மீன லக்னமாகி 6ல் சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து அட்டமாதிபதியாகிய 8 கோடிய சூரியன் சுக்கிரன் வந்து 12ஆம் இடத்தோடு சுபத்துவமாக தொடர்பு கொள்றதுனால உங்களுக்கு நிச்சயமாக ஷேர் மார்க்கெட்டை கை கொடுக்கும். ஆனால் அப்பப்போ வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அந்த தசாபக்தியின் அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிம்மத்தில் வந்து சூரியனை வந்து குரு பார்க்கறதுனால இந்த அமைப்புகள் உண்டு. கண்டிப்பாக பூர்வீக சொத்து அமைப்புகள் உண்டு. 2023 சொந்த வீட்டில் இருப்பீங்க.
தொழில் இனிமேல் நன்றாக இருக்கும். மனுஷ நட்சத்திரக்காரங்க எல்லாருமே நான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன். 2019ஓட உங்க நெகட்டிவ் முடிஞ்சு போச்சு. கடந்த ஒரு 4-5 மாசமா நல்லா தான் இருக்கிறீங்க. செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில், அந்த கட்டிடம், விவசாயம், கட்டிடம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஜல்லி, மண், கல், செவ்வாய் சம்பந்தப்பட்ட, சிகப்பு நிறமுள்ள சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களையுமே நல்லா இருப்பீங்க. உங்க ஜாதகமே கொஞ்சம் வலுவான ஜாதகம், நிச்சயமாக நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி வெங்கடேஷன் சார். அடுத்த ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஆ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? பெயர் ரங்கநாயகி. ரங்கநாயகி திருவற்றூர்ல பிறந்தாங்க. 28/2/1986. 28/2/1986 வெள்ளிக்கிழமை காலைல 6:30. ஓகே, வெள்ளிக்கிழமை காலை 6:30க்கு. ராசி நட்சத்திரம்? கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரம். கன்னி ராசி, சித்திரை நட்சத்திரம். ஓகேம்மா, நீங்க யார் கேட்க போறீங்களோ நம்ம குறிச்சு. கன்னி ராசி சித்திர நட்சத்திரம்மா, வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பாங்கம்மா. யார்மா உங்க, யார்மா இவங்க? என்னோட அக்கா. சரி, ரெண்டு அக்கா. உங்களுடைய அக்கா, சரி. வாழ்த்துக்கள்மா, நல்ல நல்ல ஜாதகம். என்னம்மா கேட்கணும்? அவங்களுக்கு நல்ல வேலைக்கு ஆகும், வீடுக்காகவும் கேட்கணும் சார். நல்ல வேலை, நல்ல வீடு. இப்போ குருதசை நடக்குதுமா? குருதசையில் செவ்வாய் பக்தி நடந்துகிட்டு இருக்கு. 17/5/2021, அடுத்த வருஷம் மே மாதத்திற்கு பிறகு மாற்றங்கள் வருகின்றது. இப்போதைக்கு வந்து செவ்வாய் வந்து எப்போதுமே பாபத்துவமாக இருக்கின்ற ஒரு கிரகம், வந்து நல்ல பலன்களை செய்யாது அப்படிங்கிறது தான் விதி. அந்த அமைப்பின்படி அக்கா வந்து குருதசை செவ்வாய் பக்தியில், அதாவது இந்த 10/6/2020 பிறந்ததுலேருந்து அக்கா சுத்தமாக நல்லா இல்லையே, வேலையிலையும் இல்லையே, வேலையில் நிம்மதி இல்லை, வேலை இல்லை, கடுமையான ஒரு இதில் இருக்கிறாங்களே. கும்பலக்கணத்துக்கு சந்திர பக்தியே வரக்கூடாதுன்னு சொல்லுவேன். 2019 பிறந்த நாள்ல இருந்தே, போன வருஷம் இந்த 2020 2019 பிறந்த நாள்ல இருந்தே அக்கா நிம்மதியா இல்ல. கடுமையான மன அழுத்தத்துல இருப்பாங்க. வேலை, சொந்த வாழ்க்கை, கும்பம், அதாவது குருதசையில, குருதசையில சந்திர பக்தி ரெண்டுமே சஷ்டாஷ்டகம், கும்பலக்கணம். கும்பலக்கணத்திற்கு குருதசையில சந்திர பக்தி, சந்திரன் 8 இருக்கிறார், லக்னத்துல வந்து குரு இருக்குது. ஆக சஷ்டாஷ்டகமா இருக்கிறதுனால அக்காவுக்கு நல்ல வேலை இல்லை, தொழில் அமைப்புகள் நல்லா இல்லை. அக்காவே கொஞ்சம் ரொம்ப கும்பல் அக்கணம்ன்றதுனால கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய ஒருத்தர் தான். அதிக யோசனை பண்ணுவாங்க. சரி, இந்த அமைப்புல வந்து சந்திர பக்தி இப்பதான் முடிஞ்சு செவ்வாய் பக்தி ஆரம்பிக்குது. இந்த ஜூன் மாசம் தான் 10 ஆச்சு செவ்வாய் பக்தி ஆரம்பிச்சு. இந்த செவ்வாயும் சனியின் நினைவுல பாபத்துவமா இருக்கிறதுனால நல்ல பலன்கள் கிடையாது. இன்னும் ஒரு வருஷத்துக்கு அக்காவுக்கு இப்படிதான் இருக்கும். ஒரு வருஷம் கழிச்சுதான் வேலை அமைப்புகள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும், அதாவது அதுக்கடுத்து ராகு புக்தி வருது. ராகு வந்து செவ்வாயின் வீட்டில் வந்து கொஞ்சம் நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார். ஆகவே இன்னும் ஒரு வருடம் அக்காவை பொறுத்துக்க சொல்லுங்க. தற்போது நடக்கின்ற எப்பவுமே கும்பலக்கணத்திற்கு சந்திர பக்தி நல்லா இருக்காது. சூரிய சந்திர செவ்வாய் பக்திகள் மாறுபாடான பலன்களை தரும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறேன். அந்த அமைப்பின்படி உங்களுக்கு உங்கள் அக்காவுக்கு கும்பலக்கணம், கும்பலக்கணத்திற்கு லக்னத்திலேயே குருவும், 8 இடத்தில் சந்திரனும் இருந்து, தசாநாதனம், புக்திநாதனம், சஷ்டாஷ்டகம் என்று சொல்லப்படக்கூடிய 6-8 அதிபதிகளாக அமர்ந்ததுனால கடந்த ஒரு வருஷமாகவே 2019 பிப்ரவரியிலிருந்தே அக்கா நல்லா இல்லை. அந்த அமைப்புகள் தற்போது கொஞ்சம் மாறி இருக்கும். ஆயினும் ஒரு வருடத்திற்கு 10 இடத்தில் செவ்வாய் அங்கே திக்பலமாக ஜீவனாதிபதியாகி அந்த இடத்திலேயே இருந்தாலும் சனியுடன் சேர்ந்து ஒரு பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில வேலையில நான் சந்தோஷமான செய்திகள் சொல்ல மாட்டேன். ஒரு வருடம் இப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் மன அழுத்தத்தோடு இருப்பார். நல்ல வேலை கிடைக்காது, வேலை கிடைச்சா சம்பளம் கிடைக்காது, இல்லை அங்கே ஏதாவது ஒரு டார்ச்சர் இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் தான் நீடிக்குது. அடுத்த வருடம் மே மாதம், இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அடுத்த வருடம் மார்ச் மாதம் பிறந்த உடனே அக்காவுக்கு ஒரு வேலை மாற்றம், தொழில் மாற்றம், எல்லா விதமான சொந்த வாழ்க்கை மாற்றங்களும் இருக்கும். ராகு புக்தியில் வந்து நல்லா இருப்பாங்க. வாழ்த்துக்கள்மா. அடுத்து எதிர்காலத்தில் வர சனி தசை அவங்களுக்கு ஒரு 40 மேலே ரொம்ப நல்ல தசை வருது. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பாங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்து ஒரு நேருக்காங்க குருஜி. ஹலோ, வணக்கம். ஹலோ, நான் தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். ஓகே சார், உங்க பேர் என்ன, யாருக்காக கேட்க போறீங்க? என் பேர் நாராயணன், என் மகளுக்காக வந்து கேக்குறேன். உங்க மகளோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 18/11/1982. 1982 பிறந்த நேரம் சார்? 8/5. 8/5. ராசி நட்சத்திரம்? மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் தனுசு ராசி. தனுசு ராசி. ஓகே சார், உங்க மகளுக்கு என்ன கேட்கமோ நம்ம குருஜி கிட்ட நேரடியாக கேட்கலாம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருப்பீங்க ஐயா. வணக்கம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. வயசு இப்போ 38 நினைக்கேன். ஆமா, ஒரு தனியார் கல்லூரியில தற்காலிக லெக்சரரா இருக்கா, எம்எஸ்சி எம்எல் படிச்சிருக்கா. சரி, இவருக்கு இவருக்கு எப்படி வேலை அமையும், உள்ளூர்லயா வெளியூர்லயா கேட்கத்தான் கூப்பிட்டேன். ராசி லக்னத்திற்கு 10 இடத்தோடு குரு குரு வந்து தொடர்பு கொண்டா, சுபத்துவமா தொடர்பு கொண்டா, லெக்சரர் சொல்லி பேசி பிழைக்கும் தொழில் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு.
இப்போ வந்து சந்திர தசை இப்போ நடந்துகிட்டு இருக்கு, அடுத்து செவ்வாய் தசை நடக்க போகுது. செவ்வாய் வந்து மிதுன லக்னத்திற்கு ஆறு ஆறு கூடிய ஒரு கிரகம். இப்போ இந்த இந்த அமைப்பில் வந்து 8-12 இடங்கள் சுபத்துவம் இருந்தால் வெளிநாடு வெளி மாநிலம்னு தூர இடங்கள் இருக்கும். இப்போ தூர இடங்கள் இல்லை, பக்கத்திலே தான் இருக்க முடியும். வேலை வந்து பக்கத்தில் தான் கிடைக்கும். சரி, வேலை வந்து இப்போ இருக்கிற வேலையே வந்து அதான் அந்த குருவும் புதனும் ராசி லக்னத்திற்கு 10 இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது சொல்லி கொடுக்குற தொழில் தான். சனி வந்து குருவின் பார்வையில் சுபத்துவமாகி 2 இடத்தை பார்க்குறாரு. அப்போ கால கடைசி வரைக்கும் காலேஜ் லெக்சரராக தான் இருக்கும். பக்கத்தில் தான் ஒரு 40-50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்குள்ள தான் போயிட்டு வர வேண்டியிருக்கும். சரி, வேற என்ன கேட்கணும்? பெர்மனண்ட் வேலை கிடைக்குமான்னு கேட்கணும். பெர்மனண்ட் வேலைனா அரசாங்க வேலை கேட்குறீங்களா, தனியார் வேலை கேட்குறீங்களா? பெர்மனண்ட் வேலை நிரந்தர வேலைன்றது கொஞ்சம் ஆமாம், நிரந்தர வேலை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சந்திர பக்தி இப்போ நடக்குது, சுக்கர பக்தி 27/10/2020 பிறகு 27 வர்ற அக்டோபர் மாதத்துக்கு பிறகு தான் நிரந்தர வேலை அமைப்புகளே இருக்குது. அது வரைக்கும் வந்து நிரந்தர வேலை அமைப்புகள் இல்லை, தனியார் துறையில் தான் வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஏன்னா அடுத்து வரப்போகிறது செவ்வாய் தசை, அந்த செவ்வாய் தசை சுபத்துவமாக இருந்தாலும் இந்த லக்னத்திற்கு பாப அமைப்புகள் இருந்ததுனால 2027/10/2020 பிறகு தனியார் துறையிலேயே ஒரு நீடித்த நல்ல அமைப்பு, ஒரு ரெகுலராக சம்பளம் வாங்குற மாதிரி, கூடுதல் சம்பளம் வாங்குற மாதிரியான கண்டிப்பாக ஒரு இது கிடைக்குங்க. வாழ்த்துக்கள்ங்க, நல்லா இருப்பாங்க. ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா, இது குருஜி நேரம். ஹலோ அம்மா, டிவி வால்யூம் ஃபர்ஸ்ட் மியூட் பண்ணிடுங்க, அப்பதான் கிளியரா பேச முடியும். ஹலோ, ஆ சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க சென்னையில இருந்து அங்க போன் பண்றோம், புதுமல்ல இருந்து. சரி, யாருக்காக? எங்க பையனுக்காக கேக்கணும். அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. மேரேஜ் பாத்துனக்குறோம், ஒண்ணு செட் ஆக மாட்டேங்குது, தடங்கலாயிட்டு. சரிம்மா, முதல்ல அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 5/1/1958. 33 பண்ற அமைப்பு. தம்பி பேர் என்ன? தம்பிக்கு வந்து ஜோதிட ரீதியா சொல்றதா இருந்தா 7 மறைஞ்சு குரு பகவான் 8 மறைஞ்சு 5 இடத்துல ராகு, கொஞ்சம் குழந்தை பாக்கியம் 35 இருந்து தான் இருக்கு. அதாவது தகப்பன் ஆகிறது 35 ஆக, தகப்பன் ஆகிறது 35 33 தான் கல்யாணம் நடக்கும். ஆமா, அதுல ஒண்ணு செட் ஆகும்போது நிறைய பரிகாரம் எல்லாம் பண்ணி பார்த்தோம், உங்க பொண்ணு பார்த்தாலும் ஒண்ணு செட் ஆகல. சரி, அதுதான் கல்யாணம் எப்ப நடக்கும் என்ன அப்படிங்கறது கேக்குறதுக்காக. உங்க மருமக இனிமே பிறக்க போறது இல்லையே, எங்க ஒரு இடத்துல இருக்குதான சீரா? ஆமா, உங்ககிட்ட ரெண்டு குத்து வாங்குறதுக்கு வந்து வந்துதானே தீரணும். உண்மைதானம்மா, பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க, குத்த மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்றீங்களே. ரெடியா ஒரு அடிமை, ஒரு அடிமை சிக்கிச்சுன்னு ரெடியா இருக்கிறீங்க போல தெரியுது. ஒரு அடிமை சிக்க மாட்டாங்க, மகமாரி பாத்துக்கீங்களா? சரி, கண்டிப்பாக அடுத்து வருகின்ற புதன் புக்தியில 8 மாதத்திற்கு பிறகு குறிப்பா சொல்ல போனா வர்ற தை மாசம் அவங்க மருமக யாருன்னு தெரிஞ்சிடும். தை மாசம் இப்ப அவங்க அதான் அப்பா இறந்து இப்ப 6 ஆகுது, அது 1 கழிச்சு தானங்களை பண்ணணும். ஆமாமா, நான் தை மாசம் தானே சொன்னேன் உங்களுக்கு, தை மாதம் மருமகள் யாருன்னு தெரியும்னு சொன்னேன். சித்திர மாசம் கல்யாணம் ஆயிடுமா? சித்திரையிலிருந்து ஆவணிக்குள்ள இவருக்கு தாம்பத்திய சுகம் கிடைத்தே தீர வேண்டும். அவருடைய 33 உங்களுக்கும் ஒரு அடிமை கண்டிப்பா சிக்கியே ஆகணும். ஆக இந்த அமைப்பின்படி அருமையான யோக ஜாதகம்மா, நல்ல யோக ஜாதகம். தம்பிக்கு அந்த திருமண விஷயம்தான் 33 33 வரைக்கும் கொஞ்சம் இதான ஒரு காலகட்டம். 33 திருமணமாகி 34 முடிகிற நேரத்தில், 35 கையில் குழந்தை இருக்கின்ற ஒரு அருமையான யோக ஜாதகம். முதல் குழந்தை பெண் குழந்தை உங்களுக்கு ஒரு முதல்ல பேத்தி பிறக்க போறா, மகாலட்சுமி வீட்டுக்கு வரப்போறா. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா இருப்பார்மா பிரவீன்குமார், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த ஒரு நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? பேர் சீவரன் மேடம், ராமேஸ்வரத்துல இருந்து கால் பண்றேன். ஓகே சார், யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 17/12/1999. 17/12/1999. ஆமா மேடம். பிறந்த நேரம்? 11:25 காலை. 11:25 காலை. ராசி நட்சத்திரம்? மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். ஓகே சார், உங்களுக்கு என்ன கேட்கணுமோ நம்ம குருஜி கிட்ட கேளுங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க சொல்லுங்க.
குருஜி, இப்போ எனக்கு வேலைக்கு இது ட்ரை பண்ணது, சரி இப்போதைக்கு வேலை எதுவும் இல்லை. இப்போதைக்கு வேலை எதுவும் இல்லை. சரி, இந்த அமைப்பில் வந்து கேது புக்தி நடந்துகிட்டு இருக்கு. கேதுல அதாவது இந்த மீனம் 2000 கேதுசில சூரிய பக்தி சந்திர பக்தி ரெண்டுமே அவர் நல்ல பலன்களை செய்யாதுன்றதை அடிக்கடி சொல்றேன். இப்போ சந்திர பக்தி நடந்துகிட்டு இருக்கு, 25 ஜூலை 25 வரைக்குமே. கும்ப லக்னத்திற்கு இப்போ தான் ரெண்டு நேருக்கு முன்னாடி சொன்னேன், சந்திர பக்தி நடந்தாலே நல்ல பலன்கள் நடக்காதுன்னு அடிக்கடி சொல்றேன் இல்லையா. கேதுசை போன டிசம்பர்ல இருந்தே நீங்க உங்களுக்கு வேலை இல்லை. போன டிசம்பர்ல இருந்தே கேதுசை சந்திரபக்தியில இருந்தே வேலை இல்லை. விதிகள்ன்றது எல்லாருக்கும் ஒன்றுதான். இப்பதான் ஒரு சகோதரிக்காக கேட்டாங்க, சந்திரபக்தியில ஒரு வருஷமா உங்க சகோதரிக்கு வேலை இல்லை, வேலை இருக்காதுன்னு சொன்னேன். இந்த அமைப்பின்படி 25 7 இந்த மாசம் இன்னும் ஒரு 10 20 நாள், 25 7 சந்திரபக்தி முடியுது. கேதுசில சந்திரபக்தி இரண்டாம் வீட்டில் இருக்கின்ற 6 அதிபதி, தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கின்ற 6 அதிபதி, சொந்த வாழ்க்கையிலையும் தன விஷயங்கள்லையும் கல்யாணம் ஆயிருந்தா மனைவியை பிரிப்பார், இந்த மாதிரியான விஷயங்கள்ல. ஆகவே இந்த அமைப்பின்படி கேதுச சந்திரபக்தி முடிஞ்சவுடனே செவ்வாபக்தியிலே வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. இன்னும் ஒரு 20 நாள், அதாவது ஆகஸ்ட் மாதம் 3 வாரத்திற்கு பிறகு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். செப்டம்பரில் வேலையில் இருப்பீங்க, ஜாயின் பண்ணியிருப்பீங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. கேட்கணுமா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த ஒரு நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ, ஹலோம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து பண்றோம். ஓகேம்மா, யாருக்கா கேக்க போறீங்க? எங்க பையனுக்கு விக்னேஷ் பேரு. விக்னேஷோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 10/10/7/7 1999. பிறந்த நேரம்? நேரம் வந்து காலை 10:45. 10:45 காலை. ராசி நட்சத்திரம்? மேஷ. ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம். ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம். உங்க மகன் விக்னேஷ்க்கு என்ன கேக்கணுமோ நம்ம குருஜி கிட்ட கேளுங்கம்மா. அவனுக்கு எப்படி இருக்கு, அவனுக்கு நல்ல வேலை கிடைக்குமான்னு கேக்குதான். தம்பிக்கு இனிமே நல்ல வேலை கிடைக்குமா? 3 அவர் நல்லா இல்ல. 2017 2016 ஜூன்ல இருந்தே ஒரு 4 தம்பி நல்லா இல்லையே. 4 நல்லா இல்ல. இந்த ஒரு 2-3 கொஞ்சம் நல்ல காலம் பறந்திருக்கு. ராகுதசில சனி பக்தி இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து வரப்போறதுலாம் கொஞ்சம் நல்ல காலகட்டம் தான். இந்த அமைப்பின்படி அடுத்த வருஷத்துல இருந்தே நல்லா இருப்பாரு. இப்பதானே வயசு வந்து ஒரு 22 வயசு தானே ஆகுது? ஆமா, 22 கொஞ்சம் புத்திசாலியா தான் இருப்பாரு. ஒரு 22 பிறகு வாழ்க்கையில நல்லா இருக்கக்கூடிய ஜாதகமா. 10 இடத்துல சூரியன் திக்வலமா இருக்கிறதுனால நிரந்தர உத்தியோக அமைப்பு. இன்னொன்னு, அரசு வேலை எல்லாம் இருக்கு. அரசு வேலைக்கு அவருக்கு யாரும் இருக்கா? சிம்மத்தில் அரசு வேலை கண்டிப்பா கிடைக்குமா? 1.5 தாமதமாகும். அதாவது ராகுதச புதன் பக்தியில 2021 தீபாவளிக்கு பிறகு இவர் அரசு வேலையில இருப்பாருமா. போருமா? வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. 2021 தீபாவளிக்கு பிறகு எந்த நேரத்திலயும் அரசு வேலை கிடைக்கும்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கங்க. நான் குருஜி சார் கிட்ட பேசணுங்க. என்கிட்ட தான் பேசணும். அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பேசணுமா? துவாரக பாலகர் மாதிரி அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அப்புறம் என்கிட்ட வாங்க. நான் உங்களோட ரசிகைங்க. நல்லா இருப்பீங்கம்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா. ஓகேம்மா, யாருக்கு கேக்குறீங்க? ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிக்கிறேன். கண்டிப்பாமா, கண்டிப்பா. நல்லா இருப்பீங்கம்மா, நல்லா இருப்பீங்கம்மா. என்னுடைய ஆசீர்வாதம். என்னைக்கு நான் லைவ்ல ரொம்ப நாளா ட்ரை பண்ணி கிடைக்கல எனக்கு. கிடைச்சிருச்சே இந்த அண்ணி, கிடைச்சிருச்சே. ஆமா, என்ற ஒரு முயற்சி, விடா முயற்சி கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆகும். கடவுளுடைய அருள் இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. பரம்பரளோட அருள். சொல்லுங்கம்மா. ஓகேம்மா, என்னுடைய பையனுக்காக கேட்கணுங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 9/8/1990. பிறந்த 5:45 AM. 5:45 AM. பெங்களூர். பெங்களூர் இல்லைங்க, வேலூர். ஓகே, வேலூர். ராசி நட்சத்திரம்? அவனுடைய புரட்டாதி நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரம். கடக லக்னம். கடக லக்னம். அவனுடைய கல்யாணம் இப்ப வெளிநாட்டுல இருக்கான், அவனுக்கு தற்போது வேலை இல்லை. அம்மா, என்னோட ரசிகைன்னு சொல்லிட்டீங்கன்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஜோதிடம் வரும்னு அர்த்தம். ஆமா. லக்னாதிபதி 8 இருக்கிறாரா? ஆமாங்க. பார்த்தோம்னா 8/12 இடங்கள் சுபத்துவம்னா வெளிநாடுன்றதை அடிக்கடி சொல்லிடுறானா. அட்டமாதிபதி தசை நடக்குதா? அட்டமாதிபதி சுபராகி உச்ச வீட்டுல இருந்து நடத்துறாரு. ஆகவே வெளிநாட்டுல, நீங்க வெளிநாட்டுல இருக்கிறாருன்னு சொல்லாம இருந்தாலும் கூட டக்குன்னு நான் வெளிநாடுன்னு சொல்லிடுவேன். 2023 வரைக்கும் அங்கதான் இருப்பார்.
ஆக அடுத்து அடுத்து புதன் பக்தி புதன் தசை நடக்குது. எட்டாம் இடம் இருந்தாலே தூர இடங்கள்ல எட்டாம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் அவர் பௌர்ணமிக்கு பக்கத்துல இருக்கிற சந்திரனா இருக்கிறார் இல்லையா? ஆக 2023க்கு பிறகு 23 வயசுக்கு பிறகு சகலத்தையும் ராசிக்கு ஏழில் இருக்கின்ற இதுல வந்து சகலத்தையும் நல்ல விதமாக அனுபவிக்கின்ற ஒரு ஜாதகம். ஆக எப்ப புதன் தசை சுக்கர பக்தியில தாம்பத்திய சுகம் கிடைக்கும். நீடித்த தாம்பத்திய சுகம் கொஞ்சம் 2023க்கு பிறகுதான், 25 வயசுக்கு பிறகுதாமா நல்லா இருப்பாரு, 26 வயசுல தாமா கல்யாணம். என்ன கேட்கணும் உங்களுக்கு? 26 இல்லைங்க, இப்ப 30 ஆகுதுங்க அவனுக்கு. புதன் தசை கொஞ்சம் தாமதமான திருமணம் தாமா. ராசி லக்னத்திற்கு ஏழு எட்டாம் இடங்களோடு இருக்கும்போது லக்னாதிபதியே எட்டில் இருக்கிறார் அப்படிங்கிற போது கொஞ்சம் தாமதமான திருமணம் தான். இன்னொன்னு எதற்காக குரு வந்து கிடக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்றேன் இல்லையா, குருவும் சுக்கரனும் லக்னத்துல கூடவே சுக்கரன் இருக்கிறாரு. ஆமாங்க, தாமதமான திருமணம் தான். புதன் தசை சுக்கர பக்தியில தான் அவருக்கு நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கும். 2023 வரைக்கும் 33 வயசு வரைக்கும் நான் நல்ல பலன் சொல்ல மாட்டேம்மா. வேலை இப்ப இல்லைங்க அவனுக்கு, எப்ப கிடைக்கும்னு கரெக்டா? இப்ப கிடைக்கிற வேலை கூட 2023க்கு பிறகு 33 வயதிற்கு பிறகுதான் வந்து நிரந்தரமான நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஏன்னா இப்ப வந்து சனி தசை புதன் பக்தின்றது அத்தமாதிபதி தசையில விரையாதிபதி பக்தி. ஆக வந்து ஆதிபத்திய விசேஷம் இல்லாத சனி புதன் பக்திகள் நடக்கும்போது நல்ல பலன்கள் நடக்காது. எட்டாம் அதிபதி தசையில வந்து ஆறாம் அதிபதி பக்தின்றது கொஞ்சம் நல்ல பலன்களை கிடைக்காது. இப்ப ஜூலை மாசத்துக்கு பிறகு முதல்ல ஒரு 3 மாதம் வந்து இப்படித்தான் இருக்கும். ஒரு ஜூலை மாதத்திற்கு பிறகு சனிதச குருபக்தியில நடக்கிறது, ஒரு 3 மாதத்திற்கு பிறகு சனிதச குருபக்தியினுடைய முதல் அந்தரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நல்ல பலன்கள் நடக்குமா இந்த அமைப்பின்படி. ஏன்னா சஷ்டாஷ்டக அமைப்பு, சனிதசையில குருபக்தின்றது சஷ்டாஷ்டக அமைப்பா இருக்கு. தசாநாதனும் புக்திநாதனும் சஷ்டாஷ்டக அமைப்புல இருக்கும்போது சரியான பலன்கள் இருக்காது. இந்த இதுபடி ஒரு நவம்பர் மாதம் ஆயிடுமா, இப்போ இருக்கிற அதாவது நவம்பர் மாதத்துக்கு கூட கொஞ்சம் ஒரு இதான வேலை தான் கிடைக்கும், அவருடைய தகுதிக்கு குறைவான ஒரு வேலை தான் கிடைக்கும். ஆகவே நவம்பர் மாதத்தின் போல அக்டோபர் நவம்பர் மாதம் போல அக்டோபர் 3வது வாரம் அல்லது நவம்பர் 2வது வாரத்துக்குள்ளே, அதாவது குறிப்பாக அக்டோபர் மாதம் 3வது வாரத்திலிருந்து நவம்பர் 2வது வாரத்துக்குள்ளே நிச்சயமாக வேலை கிடைக்கும். அந்த வேலையை அவரை ஒத்துக்க சொல்லுங்கள். சனிதச குருபக்தி வந்து அதாவது சஷ்டாஷ்டக அமைப்பில் இருக்கின்ற 6, 8 குடையுடைய தசாபக்திகள் ஒரு வந்து ஒரு படிப்பினை ஒரு விதமான அனுபவங்களை மட்டும்தான் கொடுக்கும். எப்போவுமே கடக லக்னக்காரருக்கு சனி தசம் முடிஞ்சிடணும், அவர் வந்து ஓரளவுக்கு சுபத்துவமாக இருக்கிறனால தான் உச்சனுடைய வீட்டில் இருக்கிறார். ஆனால் நேரடியாக சுபத்துவமாக இல்லை, நேரடியாக குரு சுக்கரனுடைய தொடர்பு இல்லை. ஆனால் உச்சகுருவின் வீட்டில் இருக்கிறனால அவருக்கு வந்து அமெரிக்கா அதாவது மேலை நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இந்த அமைப்பு 33 வயசு வரைக்கும் முடிகிற வரைக்குமே அவருக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் செட்டில் ஆக விடாது. ஆகவே வருகின்ற அக்டோபர் மாதத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து சின்ன வேலையாக இருந்தாலும் அந்த வேலையிலே வந்து ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் அதுலேருந்து அப்படியே முன்னேறி வருவார். 2023க்கு பிறகு தன்னுடைய 33வது வயதிற்கு பிறகு வாழ்க்கையில் மிகவும் அருமையாக செட்டிலாக இருக்கக்கூடிய ஆள். திருமணம் மட்டும்தான் சுக்கரனும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால, அதாவது தாம்பத்திய சுகம் புத்திர சுகம் இரண்டையும் கொடுக்கக்கூடிய எதிரெதிர் கிரகங்களான சுக்கரனும் குருவும் லக்னத்திலே சேர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் 33 வயசுக்கு பிறகுதான் நீடித்த தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆகவே இந்த இது சுருக்கமாக சொல்லப்போனால் 33 வயசுக்கு பிறகு நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். வருகின்ற அக்டோபர் மாதத்திற்கு பிறகு வேலையில் நிம்மதியாக இருப்பார், 2023க்கு பிறகு வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பார்மா. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நல்லா இருப்பார்மா. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த ஒரு நேயர், ஹலோ வணக்கம். சென்னையில இருந்து பேசுறேன்மா. ஓகேம்மா, சொல்லுங்கம்மா, யாருக்காக கேட்க போறீங்க? நான் மருமகள் பிள்ளைக்குமா, ஸ்ரீராம்மா பேரு. ஓகேம்மா, அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 15/12/1986மா. 15/12/1986 பிறந்த நேரம் டைம் வந்து 10:20 AM மா. 10:20 AM. ராசி நட்சத்திரம்மா? ரோஹிணி நட்சத்திரம் 3வது பாதம்மா. ரோஹிணி நட்சத்திரம் 3வது பாதம். ரிஷபராசிமா. லக்னம் வந்து மகர லக்னம்மா. ரிஷபராசி மகர லக்னம். ஓகேமா, என்ன சந்தேகமா நம்ம குருஜி கிட்ட கேளுங்கம்மா. வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. நல்லா இருப்பாருமா? யாருமா இவர் உங்களுக்கு? மருமக பிள்ளை. சனி தசை குரு தசையில சனி பக்தி நடக்குது, அடுத்து குரு தசையில புதன் பக்தி நடக்க போகுது. என்னமா கேட்கணும்? மகாதன யோகம், மகாதன யோகம்ன்றது பணம் அதிகமாக சம்பாதிக்கின்ற ஒரு அமைப்பு. ரெண்டு குடையவர் 11வது வீட்டில் இருக்கிறாரு, 9 குடையவரோட சேர்ந்து இருக்கிறாரு. ஆனால் அங்கே எட்டாம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய அந்த 11 அவயோக கிரகம் சேரக்கூடாது. மகாதன யோகம்ன்றது ஒரு கோடிக்கணக்கில் அதிகமான கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம். தசாபக்தி அமைப்புகள் நல்லா இருக்கு, அதை விட மிக மிக முக்கியமாக பௌர்ணமி அமைப்பில் பிறந்திருக்கிறார். பௌர்ணமி சந்திரனுக்கு எதிரில் புதனும் சுக்கரனும் புதனும் சனியும் சேர்ந்து பௌர்ணமி சந்திரனுக்கு 6ல்
புதன் சுக்கரன் இருக்கிற சந்திராதியோகம், பாதி சந்திராதியோகம் இருக்கிறது மிகப்பெரிய யோகமா. ஆகவே மகாதன யோகத்தை பற்றி கனவு கண்டுகிட்டு இருக்க தேவையில்லை. 2032 ஆரம்பிக்கிற என்ன ஒரு 10-12 வருஷம் கழிச்சு ஆரம்பிக்கிற சந்திர திசையை சனி திசையே லக்னாதிபதி திசையே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அமைப்புல எந்த ஒரு யோகமும் நீங்க கேட்கிற மகாதன யோகம்ன்றது மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எந்த ஒரு யோகமும் பங்கம் இல்லாமல் இருந்தா தாமா அது மகாதன யோகம். இந்த அமைப்பு குறைவான அமைப்பா தான் இருக்கு, ஆனால் வசதியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகமா. மகர லக்னம் லக்னாதிபதி பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருக்கிறார். குறிப்பா சொல்ல போனா திருக்கார்த்திகைக்கு அடுத்த நாள் பிறந்திருக்கிறாரு. அந்த திருக்கார்த்திகைக்கு அடுத்த நாள் பிறந்த சந்திரனுக்கு எதிரில் இருக்கின்ற புதனும் சனியும் அந்த சந்திரனுக்கு ஆறில் இருக்கின்ற சுக்கிரனும் மிக நல்ல வலுவான ஒரு அமைப்பை தருவாங்க. தற்போது குருமங்கல யோகத்தில் இருக்கின்ற குருதசை நடக்குது. செவ்வாயுடன் இணைந்திருக்கிற குருதசை உங்களுக்கு கட்டிடம் பில்டிங்கு பில்டிங் சம்பந்தமான விஷயங்கள், மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம் இதெல்லாம் சொல்லுவேன். அப்போ அந்த ரியல் எஸ்டேட்டு இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மருமகனுக்கு நல்ல விதமான வருமானங்களை கொடுப்பாருமா, நல்லா இருப்பாருமா, வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்து ஒன்னே இருக்காங்க குருஜி. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் வந்து மாரீஸ்வரி, நான் விருதுநகர்ல இருந்து கால் பண்றேன். ஓகேமா, யாருக்காக கேக்க போறீங்க? எங்க தம்பி காண்டி கேக்க போறேன். உங்க தம்பியோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து ஏப்ரல் மாசம் 1989. டேட்மா? டேட் தெரியலங்க. டேட் தெரியலையா? பிறந்த நேரம்? பிறந்த நேரமும் தெரியாது, ஆனா ராசி தெரியும். துலாம் ராசி, சித்திர நட்சத்திரம். சரி, துலாம் ராசி, சித்திர நட்சத்திரம். தம்பியோட பேர் என்னமா? பேர் வந்து கற்குவேல் ஐயனார். கருக்குவேல் ஐயனார் தம்பியோட பேரு. அற்புதமான பேருமா. இந்த கருக்குவேல் ஐயனார் என்பது நெல்லை மாவட்டத்துல இருக்கிற ஒரு குலதெய்வம் இல்லையா? ஆமா, நாங்க நெல்லை மாவட்டத்துல இருந்தோம். நெல்லை? ஆமா, உங்களுடைய குலதெய்வமே கருக்குவேல் ஐயனாரா? ஆமா ஆமா. அவனுக்கு கல்யாணம் ஆகாம போயிட்டே இருக்கு, தடை பண்ணிட்டே இருக்கு. வயசு என்னம்மா? வயசு என்னம்மா? வயசு அதான் 89 பிறந்தாரு. 31 வயசு ஆகுது. 30 வயசு ஆகுது. 31 வயசு நடந்துட்டு இருக்கு. ஆமா ஆமா. இப்ப தம்பிக்கே வந்து கல்யாணம் பண்றதுல கொஞ்சம் லேசா தயக்கம் இருக்கு இல்லையா? அவரே வந்து இப்ப கல்யாணம் வேணாம் தானே சொல்லிட்டு இருக்காரு. வேணாம்னு சொல்லி இப்பதான் ஓகே சொல்லிருக்காப்ல. இருந்தாலும் நாங்க பொண்ணு பாத்துட்டே இருக்கோம், அமைய மாட்டேங்குது. வருகின்ற செப்டம்பர் மாதத்திற்கு பிறகுதான் அவருக்கு திருமண அமைப்பு. இப்ப நீங்க கேட்ட அமைப்பின்படி கரெக்டா 9:46 கேட்டிருக்கிறீங்க. இன்றைய கிரக வானநிலை ஆரூட பிரச்சனை அமைப்பின்படி அடுத்த வருஷம் ஜூன் மாதம் தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுமா. ஜூன் மாதத்திற்கு மேல எந்த நேரத்திலையும் கல்யாணம். செப்டம்பர் மாதத்திற்கு பிறகுதான் பொண்ணு யாருன்றதே செட் ஆகும். ஒரு 2 மாசம் தேடிக்கிட்டு இருங்க. இந்த செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு திருமணம். ஆமா, 11 மாதம் கழிச்சு தான் தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆகவே அடுத்த வருஷம் மார்ச் மாதத்துக்கு பிறகே, குறிப்பாக சொல்ல போனால் சித்திரை மாதத்துலேயே வந்து உங்களுக்கு தம்பியோடைய மனைவி யார்ன்ற அடையாளம் தெரிஞ்சிடும். அடுத்த ஜூனில் பொண்ணோட இருப்பார்மா, மனைவியோட இருப்பார். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் ஹலோ வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? காரைக்குடியில இருந்து பேசுறேன் மேடம். ஓகேமா, யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்கு பார்க்கணும். உங்க மகனோட டேட் ஆஃப் பர்த்? பர்த் வந்து 23/3/97. 23/3/97 ஞாயிற்றுக்கிழமை வந்து சாயந்தரம் 5:25 ஈவினிங் ஞாயிற்றுக்கிழமை. அப்புறம் பிறந்த நேரமா? ராசி நட்சத்திரமா? ராசி வந்து உத்திர நட்சத்திரம், கன்னி ராசி, சிம்ம லக்னம். சிம்ம லக்னம், உத்திர நட்சத்திரம். வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள்மா. என்னமா கேக்கணும்? வணக்கம் சார். ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா, ரொம்ப நல்லா இருப்பீங்கம்மா, சொல்லுங்கம்மா. என் பையனுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் எப்படி என்னன்னு பாக்கணும். ஆமா, இப்பதாம்மா 24/10/2020, அதாவது இந்த அக்டோபர் மாசத்துல இருந்து தான் பையனுக்கு நல்ல வேலை அமைப்புகளே கிடைக்கும். அக்டோபர் மாசத்துல இருந்து அப்பதான் வந்து ராகுதசையோட சுயபக்தி முடிஞ்ச குருபக்தி ஆரம்பிக்குது. பௌர்ணமி யோகத்துல கிரகண தண்ணிக்கு பிறந்த ஜாதகம். பௌர்ணமி யோகத்துல கிரகணம், பூரண சந்திர கிரகணத்தில் பிறந்த ஜாதகம். இந்த ராகு திசை வந்து உங்கள் உங்கள் மகனுக்கு கொஞ்சம் நல்ல பலன்களை தாமா செய்யும். செவ்வாய் ராகுவோட சேர்ந்து, செவ்வாய் சந்திரனோட சேர்ந்து ராகு வந்து குருவின் பார்வையில் இருக்கிறனால இந்த அமைப்பின்படி தூர இடங்களுக்கு போகிறதுக்கு அவருக்கே ஆசை இருக்குமேம்மா, வெளிநாடு வெளி மாநிலம்னு போகிறதுக்கா? அவனுக்கு பேங்க் அந்த மாதிரி பரிசு எழுதி பாஸ் பண்ணி அவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இது வந்து நீங்க நினைக்கிறீங்களா, அவர் நினைக்கிறாராமா? அவர் அப்படிதான் நினைக்கிறாரு, அதனால தான். ராகுதிச குரு பக்தியில தூர இடங்களுக்கு போகின்ற அமைப்பு தாமா இருக்கு. அதே நீங்க கேக்குற அத்தனை அமைப்புகளுமே வந்து வெளிய இடங்கள்ல, தூர இடங்கள்னா வெளி மாநிலம், மத்திய அரசு பணிக்காக, மத்திய அரசு வங்கிக்காக இது பண்றாரா? ஆமா சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க் எழுதுறாரு. எழுதுறாரு, கரெக்ட் தாம்மா. இந்த அமைப்பின்படி வெளி மாநிலங்கள்ல, வட மாநிலங்கள்ல வேலை கிடைக்கும்.
ராகு புத்தி நடந்தாலே இன்னொன்று ராசிக்கு பத்தாம் இடத்தோடு லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு குருவின் பார்வை இருக்கிறது. அதாவது சிம்ம லக்னமாகி பத்தாம் இடத்திற்கு குரு வலுத்த குரு பரிவர்த்தனையான குரு அமைப்பு இருக்கிறதுனால இந்த வருஷம் இல்லாமல் அடுத்த வருஷம் ராகுதச குரு புத்தியில் 24/10/2020 மேலே தமிழ்நாட்டில் இருக்க முடியாது. வட மாநிலங்களில் வெளி மாநிலங்களில் மத்திய அரசு வங்கியில் வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு உங்கள் மகனுக்கு உறுதியாக இருக்குமா? நல்ல விதமாக படித்து எழுத சொல்லுங்கள். வர்ற தீபாவளிக்கு பிறகு 24/10/2020 பிறகு ஆரம்பிக்கிற குரு புக்தியில் ராகுதச குரு புக்தியில் ஒரு வருடத்திற்குள்ள அடுத்த தீபாவளிக்குள்ளே அவருக்கு வெளி மாநிலங்களில் வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக வங்கித்துறையில் இருப்பார். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பார். ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த நேயர் ஹலோ, வணக்கம். வணக்கம்ங்க, திருச்சிலேருந்து பேசுகிறோம். ஓகேம்மா, யாருக்காம்மா பார்க்க போறீங்க? பையனுக்காக பார்க்குறேன். அவங்க டேட் ஆஃப் பர்த் 9/6/2003 6/9/2003 பிறந்த நேரம் 5:09 PM 5:09 PM 9 PM திருச்சி. திருச்சி. ராசி நட்சத்திரம் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம். தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம். எங்கடா என்ன உத்திராட நட்சத்திரத்தை காணாமேன்னு பாத்துக்கிட்டு இருந்தம்மா. வணக்கம் குருஜி. வாழ்த்துக்கள், நல்லா இருக்கீங்க. ஆமா, பையனுக்கு வந்து படிப்பு இப்ப பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்காப்ல, எந்த துறையில படிக்க வைக்கலாம் அடுத்தது? சரி, எப்படி வேலை வாய்ப்புகள் இங்கே கிடைக்குமா, உள்ளாரே கிடைக்குமா? அப்புறம் தேமல் இருக்கு நிறைய உடம்புல, அது எப்ப சரியாகும்? அதான் உத்திராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்திலேயே சனி போய்கிட்டு இருக்கிறதுனால ஏதாவது வயதிற்கேற்ற விஷயங்கள் இருக்கும். சிறுவர்களுக்கு பெரியவர்களுக்கு கடன் இருக்கும், சிறுவர்களுக்கு நோய் இருக்கும். ஆமாம், செவ்வாய் தான் வந்து இப்போ செவ்வாய் தசை நடந்துகிட்டு இருக்கு. தோல் நோய் வந்து அடுத்த வருஷம் ஜூலை மாதம் வரைக்கும் தீர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னும் ஒரு வருடத்திற்கு இந்த உத்திராட நட்சத்திரத்திலேருந்து அவர் வெளியே போகிறதுக்கே இந்த நவம்பர் ஆகிடும். ஜென்ம ராசியிலிருந்து வெளியே போயிட்டாலும் ஜென்ம நட்சத்திரத்தில் அவர் வெளியே போகலை. ஆக இந்த அமைப்பின்படி வந்து அவருக்கு வந்து புதன் தாமா, புதனும் செவ்வாயும் அதிக வலுத்தம் இருக்கு. நல்லா படிப்பாருமா? எல்லாத்துலயுமே நல்லா படிப்பாரு. ஆனா இந்த ஒரு வருஷம் டல் ஆயிட்டாரு. ஆமா, 10th நல்ல மார்க் வாங்கிட்டார் குருஜி. இப்ப 11th கொஞ்சம் சுமாரா தான் இருக்காரு. இப்ப 12th இப்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்கா, கொஞ்சம் பயமா இருக்கு. ஆமாமா, நல்ல அமைப்பு தாமா. உங்களுக்கு செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறைகள் ஆராய்ச்சியிலையும் மருத்துவ ஆராய்ச்சி, மருத்துவம் பயமும் பௌதீகமும் படிக்கிற ஜாதகம், கணக்கும் படிக்கிற ஜாதகமா? இந்த அமைப்பு கம்ப்யூட்டர் எடுத்திருக்காப்ல, எதுல வரும் அடுத்த? இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாமா? இன்ஜினியரிங் தாமா படிக்க வைக்கணும். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அதாவது கம்ப்யூட்டரும் படிக்க வைக்கலாம், இன்ஜினியரும் படிக்க வைக்கலாம். இவர் வந்து சில ஜாதகங்களில் வந்து எல்லாமே வந்து இவன்னா செவ்வாய் தசை நடக்க போகுது. செவ்வாய் தசை ஒரு 7 வருஷத்துக்கு ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவும் நெகட்டிவ் கலப்பு பலன்கள்னு சொல்லுவோம், கலப்பு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தசை. இவருக்கு கம்ப்யூட்டர் தான், புதன் தான் வந்து சுக்கரனுடையும் குருவோடையும் சேர்ந்து அதிக சுபத்துவமா இருக்கு. அதனால கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யுங்க. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் புரியுதா உங்களுக்கு? கம்ப்யூட்டர் தான் முதன்மையாக இருக்கணும், ஆனால் இன்ஜினியரிங் ரெண்டாவதாக இருக்கணும். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த படிப்பு தான் இவர் படிப்பார். அந்த படிப்பு வேலை எப்படி கிடைக்கும், உள்நாட்டை கிடைக்குமா? ஏன்னா அப்பா இல்லை. சரிம்மா. ஆமாம், சூரியனை வந்து சனி பார்க்கிறாரு. அதாவது தாய் வந்து ரொம்ப நல்ல அமைப்பில் இருப்பீங்கம்மா. ராகுதசை வந்து 8/12 இடங்கள் சுபத்துவம்ன்றதை அடிக்கடி சொல்கிறேன். அடுத்து ராகுதசை வரப்போகுது, இன்னும் 7 வருஷத்துக்கு பிறகு ராகுதசை வரப்போகுது. இந்த 7 வருஷத்துக்கு பிறகு வருகின்ற ராகுதசை வந்து அவரை வெளிநாட்டிலே நிரந்தரமாக இருக்க வைக்கும். 8th இடத்துல புதன் சுக்கரன் சூரியன் இந்த 4 கிரகங்களும் சுபத்துவமாகி வளர்பிறை சந்திரன் 12th இடத்துல இருந்து அந்த 12th இடத்தை குறு பார்க்கறதுனால இவர் வெளிநாட்டில் தான் செட்டில் ஆவார். வெளிநாடுனா இந்தியா விட்டு போயிடுவார? வெளிநாடுனா இந்தியா விட்டு போறது தானம்மா? வெளிநாடு, நிச்சயமா வெளிநாடு. இந்த மாதிரியான அமைப்புகள்ல சரஸ்திர அமைப்புகள் அந்த கணக்குகளின் படி மேற்கு திசையில தான் கிடைக்கும். ஆமாம், மகர லக்னம் சனி வந்து சந்திரனுடைய அமைப்பு இருக்கிறாரு. மேற்கு திசையில் போகிறதுக்கு தான் அவர் விரும்புவார். மேற்கு திசையில் அமெரிக்கா, லண்டன் மாதிரியான இடங்களில் நிச்சயமாக கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் இது மாதிரி சம்பந்தமான அமைப்புகளில் இருப்பார். ராகுதசை நடந்துகிட்டு இருக்கு. ராகுதசையிலே அடுத்து வரப்போகிறது ராகுதசை. ராகுதசையிலே வெளிநாட்டுக்கு போயிடுவார். அதே நேரத்தில் உங்களையும் பிரிய மாட்டாருமா, தாய் மேலே ரொம்ப பாசமாக இருக்கின்ற ஒரு ஜாதகம். ஆகவே இவர் இருக்கும் இடத்துல தான் அந்திம காலத்தில், வயசான காலத்தில் நீங்களும் இருப்பீங்க. ஆகவே ராகு அடுத்து குரு, அதுக்கடுத்து குரு சனி எல்லாமே வந்து தூர இடங்களை குறிக்கிறதுனால வெளிநாடு மேற்கு நன்றாக இருப்பார்மா வாழ்த்துக்கள்மா ரொம்ப நன்றிமா தொடர்பு கொண்டதுக்கு அடுத்து ஒரு நேயருக்காங்க குருஜி ஹலோ வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க தாலின் பேசுறேங்க ஓகே பிரவீன் சார் யாருக்காக கேக் போறீங்க நீங்க அம்மாக்கு கேக்க போறீங்க அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க 17/11/1970 மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம்
மீன லக்னம். மீன லக்னம். ஓகே சார், அம்மாக்கு என்ன கேட்கணுமோ நம்ம குருஜி கிட்ட கேளுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க, அம்மாவும் நல்லா இருப்பாங்க. என்ன கேட்கணும்? மிதன ராசி, மீன லக்னம் சொல்லுங்க. சார், அம்மாக்கு இப்போ அடுத்து வரக்கூடிய திசை வந்து கேது திசைங்க. சரி, ஆறம் ஆறுக்குரிய திசையா இருக்குதுங்க சார். அப்புறம் அதுக்கப்புறம் வர்றதும் சுக்கர திசை எட்டுக்குரிய திசையா இருக்குங்க. சரி, அதான் இப்ப அடுத்தது எப்படி அம்மாவோட எட்டாம் இடம் அதிக சுபத்துவமா இருக்கு, தீர்க்காயில். எட்டாம் இடத்துல ரெண்டு சுபகிரகங்கள் இருக்கு, அதனால உங்க அம்மா வந்து 80-85 வயசு வரைக்கும் இருப்பாங்க. அதுல வந்து மாற்றமே கிடையாது. எட்டாம் இடம் அதிக சுபத்துவம், சனி பார்வை. அதான் கேது திசை ஆரம்பிக்க போது அம்மா ஓவரா சாமி கும்பிட போறாங்க. என்ன இப்போ ஏற்கனவே ரொம்ப கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, ஏற்கனவே ரொம்ப கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இப்ப ரொம்ப ரொம்ப கும்பிட போறாங்க. அவ்வளவுதான் கேது வந்து. அதாவது ஆறாம் இடத்துல சூரியனுடைய, அதாவது சிவனுடைய வீட்டுல இருக்கிற கேது வந்து சிவபக்திய கூடுதலாக்கும். அவ்வளவுதான். நல்ல அமைப்பு. கடன் கீது ஏதாவது வருங்களா? ஃபேமிலில ஃபைனான்ஸ் குவெஸ்டன் எப்படி இருக்கும்? இந்த கேது வந்து பெரிய கெடுதல்களை நிச்சயமா பண்ண மாட்டார். கேது வந்து எப்போது சனி செவ்வாயுடைய தொடர்புகளை பெறுகிறாரோ அப்போதுதான். இங்கே லக்னத்திற்கு ஆறு, ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கின்ற கேது, சூரியன் வந்து சுபத்துவமாக இருக்கிறார், அவருக்கு வீடு கொடுத்தவர் வலுவாக இருக்கிறார். எட்டாம் அதிபதி குருவும் சனியும் நேருக்கு நேரம் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு. சனி பார்த்த குரு ராசியை பார்க்கிறார். ஆக அம்மாவுக்கு இயல்பாகவே ஆன்மீக எண்ணங்கள் அதிகமா இருக்கு இல்லையா? அப்ப அந்த அதிகமான எண்ணங்களை வந்து கூடுதலாக்கு. கிட்டத்தட்ட 50 வயசு, 52 வயசு ஆயிப்போச்சு, 51 வயசு ஆயிப்போச்சு. சாமியார் நிலைமைக்கு போவாங்க. சாமியார் நிலைமைக்கு அதிகம் எப்ப பார்த்தாலும் சாமியை கும்பிட்டுக்கிட்டு கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு நிலைமை தான். ஆறாம் இடத்துல இருக்கின்ற கேது நோய் நொடிகளை, கடன் நோய் எதிரிகளை தடுப்பார், தடுத்து தான் கொடுப்பார் உங்களுக்கு. ஏன்னா அவர் இங்கே சுபரோட வீட்டில் இல்லை, பாபரோடைய வீட்டில் தான் இருக்கிறார். ஆக கடன் நோய் எதிரி அமைப்பை குறைத்து ஆன்மீக எண்ணங்களை அதிகப்படுத்தி சுக்கரதசை கூட உங்களுக்கு அம்மாவுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அதாவது குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கிறார்கள். இந்த அமைப்பில் சனியின் பார்வை மட்டும்தான், சுபத்துவ சனியின் பார்வை வர்றது. இதற்கடுத்த காலகட்டங்களில் 50-55 வயசுக்கு பிறகு அம்மா வந்து ஆன்மீக சூழலில் இருப்பாங்க அப்படிங்கிறத காட்டுது. நோய் நொடிகளை நீங்கள் வந்து நம்பருங்களை மட்டும் வச்சு கணக்கு போட்டக்கூடாது. ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால வந்து கேதசை என் தாய்க்கு உடல் நலத்தையோ ஆரோக்கிய குறைவையோ அல்லது பண கடன் அமைப்புகளையோ கொடுக்கும்னு எடுத்துடவே எடுத்துடாதீங்க. அதனுடைய சுபத்துவ அமைப்புகளை தான் பார்க்கணும். கேது எப்போது சனி செவ்வாயின் பார்வை இல்லாமல், அதாவது நல்லதே நடக்க வேண்டாம், கெட்டது நடக்காமல் இருந்தால் போகிறோம். இங்கே சனி செவ்வாயின் பார்வையை வச்சிருந்தார்னா கண்டிப்பாக அவர் கெடுதல்களை செய்வார். அதே நேரத்தில் நான் சொல்லுகின்ற சுபத்துவ விதிப்படி இந்த கேது அம்சத்தில் சுக்கரனுடைய வீட்டில் அமர்ந்து குருவின் இணைவோடு இருக்கிறார். அதாவது அம்சத்தில் ரிஷபத்தில் குரு கேது இணைவு இருக்கு. அப்போ நவாம்சம் வந்து சுப வர்க்கங்கள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத கணிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சக்கரம். அதாவது ஒரு கிரகம் துல்லியமாக எந்த நிலையில இருக்குது அப்படிங்கிறத நம்ம நவாம்சத்தை வச்சு தான் கணிக்கிறோம். அப்போ அந்த நவாம்ச அமைப்பின்படி சுக்கரனுடைய வீட்டில் குருவின் இணைவோடு இந்த கேது இருக்கிறதுனால அம்மாவுக்கு கேதுவின் ஞான காரகன் என்கின்ற அந்த அமைப்பின்படி அம்மாவுக்கு அதிகமான ஆன்மீக எண்ணங்கள் வரும். அதன் மூலமாக நல்ல அமைப்புகள் இருக்கும், நல்லா இருப்பாங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார், தொடர்பு கொண்டதுக்கு. அடுத்த ஒரு நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். குஜி சார் சொல்லுங்க. வாங்க வாங்க வாங்க, நிகழ்ச்சியின் இறுதி நேயர், நல்லா இருப்பீங்க சொல்லுங்க. வாங்க சார். மக பிரதீபராஜனுக்காக கேக்குறேங்க. 5-7-1995 5-7-1995 3-14 AM 3-14 AM ராசி நட்சத்திரம் சார்? ராசி கன்னி ராசி, லக்கண ரிஷபம். உத்தரம் லக்கண ரிஷபம், உத்தரம் நாலாம் பாதம். என்ன கேக்கணும்? ராசிக்கு 7 சனி இருக்கிறதுனால கொஞ்சம் தாமத திருமணம் தான், லக்னம் ராசி. அதே நேரத்தில் லக்னத்திற்கு 2 இடத்துல குரு இருந்தாலும் அவர் அஷ்டமாதிபதி இல்லையா, அருமையான யோக ஜாதகம். புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை, எப்போது 1-2 கூடியவர்கள் பரிவர்த்தனை ஆகிட்டாங்களோ அது வந்து ஒரு மிகப்பெரிய யோகம். ராசிக்கு 7 சனி இருக்கிறதுனால 28 வயசில் தான் கல்யாணம் ஆகும், புதன் பக்தியில் தான் கல்யாணம். தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் புதன் இருக்கிறதுனால அந்த புதனுடைய பக்தியில் 2022 அதாவது 2021 செப்டம்பருக்கு பிறகு, இன்னும் 1.5 வருஷத்துக்கு பிறகுதான் தம்பிக்கு தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வருது. ஆகவே இந்த அமைப்பின்படி புதன் பக்தியில் அடுத்து வர இருக்கின்ற அடுத்து ராகுதச புதன் பக்தியில் தான் அவர் குடும்பாதிபதி ஆவார்.
இருபத்தி ஆறு வயசுக்கு பிறகே எல்லாமே சகலமும் வேலைகளை எல்லாமே கிடைக்கிற யோக ஜாதகம். நீங்களே வந்து இவ்வளவு துல்லியமா சொல்லும் போது உங்களுக்கு அந்த ஜோதிட ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று ரெண்டு குடையவர்கள் பரிவர்த்தனையாகி லக்னத்தை குறிபார்த்து தசாநாதன் தசா அமைப்புகள் அனைத்தையுமே வந்து ஒரு நல்ல விதமான, ஏன்னா ராகு வந்து சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார், அவருக்கு வீடு கொடுத்தவர் லக்னாதிபதியாகி இயற்கை சுபகிரகமாகி நல்ல வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனாலையும் அனைத்து அமைப்புகளும் வலுவாக இருக்கிறதுனாலையும் தம்பி ரொம்ப நல்லா இருப்பார். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார் தொடர்பு கொண்டதுக்கு. குருஜி நம்ம இறுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் நான் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியான ஒரு கொஷின் கேட்டேன், அதுக்கு வந்து கோவப்படுவீங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. ஆனால் ரொம்பவே எப்பயும் போல யதார்த்தமாக எனக்கும் சரி நம்மளுடைய காலேஜ் எல்லாருக்குமே யதார்த்தமாக பதிலளிச்சிங்க. ரொம்ப நன்றி குருஜி. இதே மாதிரி அடுத்த வாரமும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி கண்ணா.